Hi friends, welcome to Nagas Media. நம்மளுடைய சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காமிச்சிருப்பேன், செகண்ட் ஃப்ளோர் காமிச்சிருப்பேன். அது எல்லாத்தையும் விட ஒரு அழகான எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த இடம் தான். நம்மளுடைய பூஜை ரூம் டூர் பார்த்தல. இன்னைக்கு இந்த பூஜை ரூம் டூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் எந்த மம்மி எந்த டேடி எல்லாம் இருக்காங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இந்த இடத்த காட்டும் போதே என்னமோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்பீட்டடாக நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்களா, அதுக்கு நான் அப்பப்போ ஆன்சர் பண்ணுறேன். பட் அந்த வீடியோவுக்கு அப்புறமா அக்கா இதையும் நீங்கள் சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் வருது. அதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூஜை ரூம் பற்றி பார்த்தல. இந்த பூஜை ரூம் நான் ஃபஸ்ட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம சொந்த வீடு கட்டிட்டு ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தான். என் கையால் உக்காந்து எனக்கு இப்படி தான் பூஜை ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சது. ஸோ இப்படி தான் எனக்கு மூணு படி வேணும், அந்த படி வச்சு அந்த ரூமில் எனக்கு சாமியை குளிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாஷ்பேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு படி நம்மளுடைய பூஜை ரூமில். மற்றபடி ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக இருக்குது. எனக்கு என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு பூஜை இதெல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6-7 பேர் தாராளமாக உட்காரலாம். அதனால ஒரு 10 பேர் வரைக்கும் கூட இப்படி இடிச்சு நெளிச்சு உட்காந்துக்கலாம். அதனால இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு நினச்சி நான் வரைஞ்சது. மற்றபடி வீட்டை வந்து மகி தான் வரைஞ்சாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு படி. இந்த படியுமே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டும் போது வந்து இங்கே வரைக்கும் போட்டிருந்தாரு படியை. நானும் ஐயோ அம்மா அடி இவ்வளோ பெரிய படியை போட்டு நான் என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய படியை போட்டிருக்கீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்லை எடுங்க எடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த படிக்கு வந்து எனக்கு அக்கா சொல்லியிருந்தாங்க, சத்யவிஜயம் அக்கா சொன்னாங்க, ரெண்டு கலர் சொன்னாங்க. இன்னொன்று வந்து அக்கா இன்னொரு வாட்டியும் சொன்னாங்க, குங்குமப்பூ கலரா மெரூன் கலரா ரெட் கலரா ஏதோ ஒரு கலர் இது சம்மந்தப்பட்டது. இன்னொரு வாட்டியும் அக்கா சொன்னாங்க, மறந்து போச்சு எனக்கு. ஸோ அந்த கலரு அப்படி இல்லைன்னா இந்த கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த கலர் அந்த கலர் நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்டதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு இதுதான் மனசில் பதிஞ்சிருச்சு, இந்த கலர் தான் வேணும்னு. எல்லா கடைக்கும் போய் தேடிட்டு எங்களுக்கு விட்ட படி மூணு படிக்கு தானே நிறையவும் நம்மளுக்கு தேவையில்லை, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானாக விட்டுட்டேன். அன்னைக்கு காலையில் என்னவோ எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய வாசகம் வருது, நீ நினச்சது கிடைக்கும் அப்படின்னு வருது, இந்த மாதிரிலாம் வரவும் நான் இன்னைக்கு ஏதோ நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கடைக்கு சும்மா யதார்த்தமாக போனால் இந்த கல் கிடச்சிது. ஆஹா இதைத்தால நம்ம ஆசைப்பட்ட தூக்குறா செல்லத்தை சொல்லி தூக்கின்னு வந்தாச்சு. ஸோ இங்கே போட்டாச்சு இந்த கல். இங்கே ஃபஸ்ட்டு படியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா எத்தனை விளக்கு ஏற்றுறீங்க நீங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்குறீங்க. நான் இந்த ஒரு விளக்கு தான் ஏற்றுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி விளக்கில் மகாலட்சுமி விளக்கு நான் வச்சுருந்தேன், இப்போயுமே வச்சுருக்கேன் வெள்ளி விளக்கு. அந்த விளக்கில் ஏற்றிட்டு இருந்தேன். இப்போ நம்ம எங்கள் அண்ணன் வந்து இந்த விளக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய அழகாக இருக்கிற இடத்துல இது பெரிய விளக்காக வச்சா இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பால் காய்ச்சும் மோகனத்தை வந்து நமக்கு வந்து அண்ணா வருஷம் கொண்டு வந்தாங்க. இந்த விளக்கு ரெண்டு குத்து விளக்கு இது எல்லாமே குத்து விளக்கு பத்திரமா வச்சிருக்கேன். என்னன்னா எனக்கு அந்த மகாலட்சுமி விளக்கும் ஏத்தணும்னு ஆசை. இப்ப இவங்க இருக்காங்களா, சோ நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி இன்னொரு விளக்கு செய்ய சொல்ல போறேன். அந்த வெள்ளி விளக்கு மாதிரியே இன்னொரு விளக்கு செஞ்சா ரெண்டு விளக்கு, அப்ப அவங்கள இப்படி இப்படின்னு நான் வச்சுக்குவேன் அழகா. சோ அதனால அந்த விளக்கும் நான் ஏத்து வசீக்கிற காட்டுறேன். ஃபர்ஸ்ட் படியில பாத்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. அடுத்து பக்கத்துல இந்த சைடு பாத்தீங்கன்னா இவர் வந்து நான் மகிக்கு கிஃப்டா கொடுத்தேன். க்ளோஸ்அப்ல பாருங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளை விநாயகர் அழகாக வச்சுருக்கேன். இந்த வெள்ளை விநாயகர் எப்படி திரும்ப வந்தார் நம்மளுடைய, அதாவது எல்லாருக்குமே தெரியும் கலக்க போவது யார் ஷோ தெரியும். அந்த ஷோவில் வந்து இவங்க காயத்ரி வந்து அவ்வளோ சூப்பர் கேரக்டரு. நிறைய பேர் அவங்களுடைய வாய்ஸை எடுத்து இது கூட பண்ணியிருக்காங்க, ரீல்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மகிக்கு கொடுத்த விநாயகர் இவர். அடுத்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கொடுத்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்காங்களா, இந்த சைடில் வந்து வெங்கடேஷ் பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காரு பார்த்தீங்களா, தங்க மாதிரி இருக்காரு. இவர் வந்து நான் மகிக்கு பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும், திருப்பதி பெருமாள்னா அவருடைய பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். இவர் நல்ல சிரிச்ச முகமாக அழகாக இருப்பார். அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பாவை வந்து இந்த வெள்ளி வேல் பெரிய வேல் அந்த வெள்ளி வேலை வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். முருகர் பார்த்தீங்கன்னா சாயுதேவ் வாங்கின முருகர் இவர், அவர் கையில் வேல் வரல, அதனால் அந்த வேலை வந்து இவருக்கு நான் வச்சுட்டேன். இப்போ ஒரு சில சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க முருகரை விட வேல் ரொம்ப பெருசாக இருக்கு அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி வைக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்துச்சு. இந்த வேலை நான் இப்படி முருகர்கிட்ட வச்சதுக்கு அப்புறமும் இந்த வேல் எப்படி உயர்ந்து இருக்கோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் உயர்வான விஷயம் நிறைய நடந்துச்சு, அதனால அவர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சிவபெருமான் அப்பா இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோயிலில்
அண்ணா அக்கா ஒருத்தவங்க, அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க எங்களை மீட் பண்ணும் போது எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அவரை நான் கேட்டு என் கூட வந்தார், அவர் பெரிய கதை அதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் எப்படின்னா, நான் ஒரு ரிஷபர்மன் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், அது இது வந்து சொல்லாம இருக்க முடியல, ஆனால் நான் சொல்லிடுறேன். எப்படி வந்தாங்கன்னு தெரியணும்ல, அவர்லாம் ஆச்சரியமா வந்தார். தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா சாய்தேவ் எல்லாருமே, மகியுடைய தாய்மாமா ஒய்ஃபு இந்த மாதிரி எல்லாருமே போயிருந்தோம். போயிட்டு நடுவில் அவர் பெரிய சிவலிங்கம் இருப்பார், அவரை சுற்றி நம்ம சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிவலிங்கம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நான் நேராக இப்படி சிவலிங்கம் அப்படின்னா அவருக்கு நேராக நான் இங்கே உட்காந்து தம்பி பாலுக்காக அழுதுட்டான் உட்காந்து ஃபீட் பண்ணுறேன். அப்போ வாய் சும்மா இருக்குமா, இப்படியே பார்த்தே சிவபெருமான் அப்போ பார்த்து, ஏன்னா என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு நான் எவ்வளவோ முறை சொல்லியிருப்பேன். விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இனிமேலும் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சிவபெருமான் அப்பாவை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அப்பா உங்களுக்கு ஆசை உங்களுக்கு ஓகே விருப்பம் இருந்தால் மட்டும் என் கூட வாங்க, நான் உங்களை பார்த்துப்பேன்ற நம்பிக்கை இருந்தால் எங்கள் கூட வாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோயிலை விட்டு நான் அப்படி தாண்டறதுக்குள்ளே நீங்கள் என் கைக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு கோயிலே தேடுறேன், எதனா குட்டி சிலையா கிடச்சிதுன்னா லாக்கின் லாட்டின் போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றேன். ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் முருகர்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க என்ன அவங்கள பார்த்தோன்னே எனக்கு நான் வேண்டுன்னு மறந்து போச்சு. அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களுடைய சிஸ்டர்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இப்படியே இருந்தோம். கரெக்டாக அவங்களுடைய சிஸ்டர் இன்னொரு வாட்டி எனக்கு ஃபோன் அடித்தாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா கோவில் உள்ளே கடை இருக்கு இல்லையா, அங்கே வாங்கி கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா இவர் இருந்தார் நல்லா அழகா. அப்பா நான் வேண்டனே நீங்கள் கூட வந்துட்டீங்களேன்ற மாதிரி அப்படியே எடுத்துட்டு வந்து அவரை வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே இவர் இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வெள்ளி விநாயகர் அவர் இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி சிவபெருமானப்பா ஃபோட்டோ இருக்காங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கோமாதான். இன்னொருத்தர் பார்த்தீங்களா, நம்மளுடைய அந்தோணியாரப்பா. அந்தோணியாரப்பா அவர் கையில் ஏசப்பா தானே இருப்பாரு. இது வரைக்கும் இவரை தான் சொல்கிறேன் ஏசப்பான்னு சொல்கிறேன், ஆனால் அவர் ஏசப்பா தானா அப்படின்னு டவுட்லேயே கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ எங்கள் அந்தோணியாரப்பா. அடுத்து கோமாதா. இவங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் கோயில் மண். நான் எப்படி ஏன் மூணு மூட்டையாக வச்சுருக்கேன் அப்படின்னா, அங்கே பாருங்கள் அவருடைய ஃபோட்டோ இருக்குது மேலே. எங்களோட ஐயனாரப்பா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பூர்ணா தேவி புஷ்கலா தேவி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அப்படி அவங்களுடைய நினைவாகவே இப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா தீபாராதனை வந்து நான் கற்பூரம் வச்சு பண்ண மாட்டேன், இப்படி விளக்கு வச்சு தான் பண்ணுவேன். அவங்களுக்கு தண்ணி, அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா குட்டி கற்கண்டு அதெல்லாம் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க உள்ள. அடுத்து இவங்க வந்து மதுரை மீனாட்சி அம்மா. நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டாலும் மீனாட்சி மம்மி பார்த்தீங்கன்னா அக்கா மூலியமா சத்யவஜரம் அக்கா மூலியமா நம்ம கூடயே வந்தாங்க. ஸோ மம்மி இங்கே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக லட்சணமாக அழகாக இருப்பார் சத்யநாராயணர். இவரை வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். அந்த பூஜை ஒரு வாட்டி தான் நான் பண்ணேன், அதுக்கப்புறமே நிறைய நல்லது நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் வந்து எங்கள் மாமனார் மூலியமாக எனக்கு கிடைச்சாங்க. விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்கிறேன், சங்கு. நான் விஷ்ணு பகவான் தான் சொல்கிறேன் அவர், அதனால் அப்படியே வருது வாயில் சங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்துலேயே ஒரு குட்டி மகாலட்சுமி காயின் வச்சுருக்கேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கோமாதான். ஃபஸ்ட்டு அந்த கோமாதாவும் நம்ம மன பூஜை போடுறதுக்கு வந்தாங்க. இந்த கோமாதா மன பூஜை போட வந்தாங்க. அந்த கோமாதா ஃபஸ்ட்டு காமிச்சாலும் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஆள் தான் கொடுத்தாங்க, அக்கா தான் கொடுத்தாங்க, சில்வர நெக்க கொடுத்தாங்க. அழகாக அம்சமாக வச்சுட்டேன். இவர் இருக்காரு, புத்தர் இருக்காரு முழுசா. அடுத்து மணி மணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நிறைய விக்கிரகங்கள் வச்சிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க, இவ்வளோ விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்களே எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க, டெய்லி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. டெய்லி அபிஷேகம் பண்ண வேண்டியது இல்லை, டெய்லியுமே நம்ம அவங்களுக்கு தண்ணி பிரசாதம் வைக்கணும். ஆனால் என்னென்னா கரெக்டாக அவங்க அழுக்காயிட்டாங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பௌர்ணமி பௌர்ணமிக்கு எல்லாருக்கும் பால் அபிஷேகம் பண்ணி திருப்பி இதே மாதிரி அழகாக பண்ணி வச்சிடணும், அது வந்து நம்ம பண்ணிடுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நாகத்தம்மன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், நாகமுத்துமாரியம்மன் இப்படிலாம் சொல்லி கும்பிட்டுட்டு இருப்பேன், ஒரு பேர் வச்சு கும்பிட்றது இல்லை. அடுத்தது நடராஜ பெருமாளப்பா, சாய்தேவுக்கு ரொம்ப இஷ்டமானவர் வந்துட்டாரு. அப்புறம் சாய்பாபா அப்பா, இவர் பார்த்தீங்கன்னா காருண்யா என் வயிற்றுல இருக்கும் போது எனக்கு என் கூட நியூஸ் ரீட் பண்ண ஒரு புள்ள வாங்கி கொடுத்தாங்க. ஷீரடியிலேருந்து வந்தார், அவர் பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூஎஸ் அம்மா வந்து பணம் அனுப்பிச்சு விட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கீங்க, சாமியை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடராஜ பெருமாள் அப்பாவும் துர்க்கை அம்மாவும் ஆஞ்சநேயர் அப்பா வாராகி அம்மா எல்லாருமே எனக்கு யுவசமா தான் வாங்கி கொடுத்தாங்க. அங்க இருக்காரு பாருங்க, சூப்பரா இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களையும் வச்சிருக்கேன், நல்லா அழகா இருக்காங்க கொழு கொழுன்னு. அடுத்து கிருஷ்ணர் ராதை இருக்காங்க. அடுத்து எங்களுடைய மாதா அம்மா இருக்காங்க. இவங்களதான் நான் இவ்வளோ பெரிய சிலையா வாங்கினேன்.
இவ்வளோ பெரிய சிலையா வாங்கி கொண்டு வந்து வைக்கல, ஆனால் இந்த சாய்ப்பா கொண்டு போய் உடைச்சிட்டான் தெரியாம. சரி, மன்னிச்சு விடப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடல்ல இந்த கதையை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எப்படி பாருங்க, நான் எப்படி நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், நீங்க இங்க பாருங்க. இந்த கோமாதாவும் பாருங்க, எல்லாரும் ஒரே கோமாதா தான், பட் பாருங்க சொன்ன உடனே இந்த கோமாதா ஏன் நான் மட்டும் சிரிக்க மாட்டேன்னு சிரிக்கிற மாதிரியே இருக்கு. இந்த கோமாதாவும் பாருங்க, அந்த கோமாதாவும் பாருங்க, என்ன ஒரு அழகு பார்த்தீங்களா, அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த கோமாதா. ஸோ இந்த கோமாதா பார்த்தீங்கன்னா எனக்கு கடல்ல கிடைச்சாங்க, நிறைய பேர் நம்பவே மாட்டாங்க, கடல்ல கிடைச்சாங்க எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம் இவங்க வரலட்சுமி அம்மா, இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பு மூலியமா தான் எனக்கு வந்தாங்க. இங்க பாருங்க, இவங்க வந்து எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வெள்ளி எடுத்து வெள்ளி மாற்றுறதுக்காகவோ நான் வந்து கோமாதா மேல வச்சுட்டேன், அழகா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா சிலை வாங்கணும்னு எனக்கு ஆசை, அன்னைக்கு கடையில் கேட்டால் குட்டியா இருந்தாங்க, அதனால இப்போதைக்கு அந்த போட்டோவே வச்சுட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய விநாயகர் ரொம்ப அழகா இருக்காரு, நல்ல வெயிட்டு சூப்பராக இருப்பாரு, இவரை வச்சிருக்கேன். ஒவ்வொரு படியிலையும் பார்த்தீங்கன்னா விநாயகரை வச்சிருப்பேன். அடுத்து எங்களுடைய அய்யனாரப்பா, எனக்கு வந்து இவர் மதுரையில் வசந்தபாலா கடை அவங்க கொடுத்தாங்க, அவர் அழகாக வச்சிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வீட்டில் நிறைய விநாயகர் இருக்காரு, அவங்களா வந்துடுறாங்க, ஸோ அவர் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர் இருக்காரு, வசந்தபாலா அண்ணன் தான் எனக்கு அனுப்பிவிட்டாங்க. நம்ம வந்து வீடு பாதுகாத்து நம்ம வீடு நில வச்சு அன்னைக்கு வந்தாரு, அவ்வளோ அழகா இருக்காரு. இதுல நான் வாங்கின சாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், கொஞ்சம் மீன்ஸ் ஒன்று ரெண்டு தான் இருப்பாங்க, மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாண்டடா வந்தவங்க தான். அடுத்து நம்ம ஆஞ்சநேயர் அப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா இருக்காங்க இங்க, அப்புறம் வந்து குபேரர் அப்பா இருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா காரு நியாயம் வயிற்றுல இருக்கும் போது ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க, சென்னையில நம்பர் ஒன் பணக்காரர். ஆமா, அவர் கொடுத்தாரு, பெரிய பிசினஸ் மேன் அவங்க கொடுத்தாங்க. ஆயிரம் பேருக்கு மேல அவர் கீழே வேலை பாக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வாராகி அம்மா இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேக்குறீங்க, வாராகி அம்மன் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க, காளியம்மன் வைக்கலாமா, பத்ரகாளி அம்மன் போட்டோ வைக்கலாமா அப்படி எல்லாம் கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, எல்லா சாமியும் வைக்கலாம், நம்ம போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்களும் பெண் தான். இப்ப எங்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் பெண்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து முகூர்த்த கால் ஊன்றது எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் விலகி இருந்தாங்க. விலகி நிற்கும் போது எனக்கு ஒரு டவுட்டா இருந்து, எதுக்கு நீங்களா விலகி நிக்கிறீங்க, அதாவது ஜென்ஸை செய்ய விட்டுட்டு லேடிஸ் எல்லாமே தனியா நின்னுட்டாங்க. முகூர்த்த காலுக்கு மஞ்சள தடவி எடுத்து நீங்களும் வந்து மஞ்சளுக்கு முயற்சி எடுத்து ஊனுங்கன்றப்ப இல்ல பண்ணலாம தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேர் வார்த்தைகள் விட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கடவுள் வந்து யாரையும் நீ அதை பண்ண இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. மனுஷங்க வந்து அவங்க வந்து அவங்களுக்கு முன்னுரிமை வேணுங்கிறதுக்காக இதை நான் தான் பண்ணுவேன், இதை பெண்கள் தொடக்கூடாது, இது கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஒதுக்கி வச்சிட்டாங்க. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, நீங்க கடவுள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்பயே ஒரு சிலர் பின்வாங்க. நாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு, அபி நீ வந்து பண்ணு, அபி கையை பிடிச்சு அபி நம்ம போஸ்ட்ல அபி கையை பிடிச்சு போனது அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. கடவுள் யாரையுமே ஒதுக்கல. சார், என்ன விஷயம்னா இங்க இருந்து வந்து பிரிவினை ஏற்பட்டுரும். இப்ப இந்த வருஷம் அவங்க வந்து பக்கத்துல வரல நினைச்சுக்கலாம், அடுத்த வருஷம் இதே மாதிரி பக்கத்துல அப்படியே பழகி போயிடும். அப்ப அடுத்த வர பெண் குழந்தைங்களா, ஐயோ நீ தொற்று கூடாது, நீ பண்ணிட கூடாது, பழகி என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து ஆம்பளைங்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கடவுள் வந்து ஆம்பளை, நாங்க ஆம்பளை மட்டும் தான் பெண்கள் பக்கத்துல வரக்கூடாது சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன், உள்ள கருவறை இருக்கிறது அம்மா தான், வெளியில அவங்களுக்காக தான் திருவிழாவுக்கு நம்ம வந்து பந்த இது முகூர்த்த கால் ஊன்றோம். அப்ப பெண்கள் தொடாம இருக்கலாமா? இல்ல இல்ல, இது என்னன்னா ஆண்களே வந்து நீங்க வரணும்னு சொல்லல, அது அவங்களே சொல்லல, இவங்களா ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ள போட்டு பிளான் பண்ணிக்கிட்டு அப்படியே இவங்களே ஒதுங்கி அந்த மாதிரிலாம் நம்ம குழப்பிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம முன்னாடி ஓடி போய் செஞ்சோம்னா அந்த தெய்வம் வந்து சந்தோஷமா அப்படின்னு சொல்ற நினைச்சது ஒரே விஷயம் என்னன்னா, கடவுள் நமக்கு மேல இருக்கவங்க, நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்ப நம்ம அவங்களை வந்து வேண்டிய விரும்பி ஒரு விஷயத்த கேட்கும்போது கண்டிப்பா கடவுள் வந்து அவங்க பிள்ளையாதான் எடுத்துக்கணும். தவிர நீ வந்து நம்ம அதை செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், பக்கத்துல வரக்கூடாது சரிங்களா? அட எந்த சாமியெல்லாம் கும்பிடல, எல்லா சாமியவுமே கும்பிடல. இப்ப என்ன கூட நீங்க கேட்கலாம், நீங்க வந்து இந்து தானே, ஏன் அந்தோணியரப்பா வச்சிருக்கீங்க, ஏன் மாதாமாவை வச்சிருக்கீங்கன்னு. இன்னொரு விஷயமும் பண்ண போறேன், மகி எனக்கு சொல்லிட்டாரு, நான் வந்து தொழுவாங்கல்ல அந்த மேட் வச்சிருக்கேன், எனக்கு அந்த மேட் வந்து எதுக்கு யூஸ் என்னன்னு தெரியாது, பட் நல்லா வச்சிருக்கேன். ஆமா, பட் நிறைய முஸ்லீம் சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னாங்க, அப்ப இது வந்து புனிதமான ஒரு விஷயம், நீங்க என்ன ஃப்ரிட்ஜுக்கு மேல போட்டிருக்கீங்க, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இல்ல, எங்க மாமியார் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு, அப்புறமா தான் நானே போய் பார்த்தேன் அடடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தெய்வமா மதிச்சு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மகி அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சுன்னா அந்த மேட்டை நான் உனக்கு அழகா ஃப்ரேம் பண்ணி தர்றேன், நீ இந்த இடத்துல பூஜை ரூம்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வீட்டுல எல்லா தெய்வமும் இருப்பாங்க, முஸ்லீம்ல அல்லாப்பா இருப்பாரு, கிறிஸ்டின்ல இயேசப்பா இருப்பாரு, மாதாமா இருப்பாங்க, அந்தோணியாரப்பா இருக்காரு, அப்புறம் இங்க நம்மளுடைய சாமியும் இருக்காங்க. எல்லா சாமியும் கும்பிடலாம், நம்மளுடைய விருப்பம் தான் சரிங்களா? அவர் நம்மளை ஒதுக்கல, நம்ம தான் இப்படின்னு பின்னாடி போய்க்கிறோம். நம்ம முன்னாடி போனா அவர் அரவணைச்சுதான் வச்சுப்பார், வாடா என் தங்கமே வாடான்னு சொல்லிட்டு. அதனால எல்லாம் யாரையுமே ஒதுக்கவே வேண்டாம்.
சோ இங்க வந்து இவங்க எல்லாருமே இருக்காங்களா. அடுத்தது மேல பாத்தீங்கன்னா சிலை எதுவுமே வைக்கலன்னு, ஆனா இவரை மட்டும் இந்த தங்கப்புள்ள மட்டும் நல்லா சிறுக சிறுக வளர்ந்து பெருத்து போயிட்டாரு. அவர் வச்சிருக்க அவர் கையில இருக்கிற லட்டு வைக்கிற தட்டுல பாத்தீங்கன்னா கற்கண்டு வச்சிடுறது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வந்த அப்பா அவர் பூசார் ஐயர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து நெல் போட்டு கொடுத்தாங்க, அதை வந்து நான் அப்படியே வச்சிருக்கேன். இன்னொன்னு இதே மாதிரி இருக்கு, இந்த பக்கம் வைக்க போறேன், பருப்பெல்லாம் போட்டு வைக்க போறேன் நான். அந்த சைடு எங்களுடைய ஐயனாரப்பா, எங்க பூர்ணாதேவி அம்மா, புஷ்கலா தேவி அம்மா, இவங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் கோவில்ல இருப்பாங்க. நான் அவங்களோட போட்டோ வச்சிருக்கேன். மேலையும் பாத்தீங்கன்னா மாதாமாவுடைய தீர்த்தம் வச்சிருக்கேன் வேளாங்கண்ணில இருந்து வாங்கிட்டு வந்து. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரம்மா அவருடைய போட்டோ. அடுத்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரப்பா, அவர் வந்து எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய நல்லதை கொடுத்துருக்காரு. ஸோ அவரு வந்து டெய்லியும் அவர்கிட்ட இருக்கிற அந்த பொட்டு மகி வச்சுதான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பக்கம், இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து நான் வச்ச பேர் வந்து முத்துக்கண்ணி. அவங்க யாருன்னா, அவங்க இப்ப நம்ம வீட்டுல மட்டும்தான் இருக்காங்க, வேற எங்கேயுமே இல்லை இவங்க. இவங்க யாருன்னா, இப்ப இவங்களை தெரியும் உங்களுக்கு, எங்களுடைய கோவில்ல முத்துமாரியம்மா இருக்காங்க. இந்த கோவில்லதான் கல்யாணம் நடந்தது. நான் அந்த அம்மாவுக்கு வளையல் பூஜை போட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கோவிலில் அம்மனுக்கு வளையல் போட்டு வளகாப்பு பூஜை மாதிரி பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு இப்போ குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது, பையன் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ தான் என்னுடைய நம்பர், அவங்க இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துக்கு நான் சென்னையிலேருந்து எப்போ வந்தாலும் சரி, இப்படி மஞ்சள் பூசி 2 கண்ணு வச்சு ஐப்ரோ வச்சு பெரிய பொட்டு வச்சு நான் அவங்கள பார்த்துக்குவேன். ஆனால் என்னென்னா, ஒரு வாட்டி நாங்கள் சென்னை போயிட்டு வரும்போது அந்த இடத்துல எனக்கு திடுக்குன்னு ஆகி போச்சு, அந்த மரமே அங்கே இல்லை, வெட்டிட்டாங்க. இந்த கஜா புயல்ல ஏதோ இதுவாக இருக்கும் போல, ஆனால் வேரோடலாம் விழுந்த வேலை வெட்டிட்டாங்க. சரி ஓகே, சில பல அரசியல்னால போயிடுச்சு, அரசியல் கிடையாது. சில பேருக்கு என்ன எண்ணம்னா, நான் இந்த அம்மாவுக்கு செய்யறதுனால தான் இப்படி நல்லா இருக்காங்க இவங்க. ஒருவேளை அந்த இடத்துல அந்த மரமே இல்லைன்னா, ஒருவேளை இவங்களை நம்ம செய்யவே விடலைன்னா அவங்க எப்படி வளருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் என்னோட எண்ணம் என்ன தெரியுமா, நான் மனசார அந்த அம்மாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துல இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டேன்னா, அவங்க இப்போ இங்கே தான் இருக்காங்க சரிங்களா. இவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வச்ச பேர் முத்துக்கண்ணி, ஏன்னா கண்ணு முத்து முத்தா இருக்கு, அதனால முத்துக்கண்ணின்னு பேர் வச்சிருக்கேன். அடுத்து இங்கே எங்கள் நாகாத்தம்மன் இருக்காங்க, செல்லியம்மன் இருக்காங்க, பத்ரகாளி அம்மன். பத்ரகாளி அம்மன் தான் என்கிட்ட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க, அவங்க வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்களே, அவங்கள போய் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே கோவப்படணுமோ அங்கே தான் கோவப்படுவாங்க. நம்ம எல்லா இடத்துலையுமோ போய் விழுந்து சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுட்டு கிடக்கிறோம். நம்மளுக்கு யார் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்கன்னு தெரியுதோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கோவப்படுவோம், எல்லாருக்கிட்டையும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் அவங்களும் எல்லா இடத்துலையும் அப்படி பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி எண்ணத்தோடு யாராவது வந்தாலும் அந்த அம்மா அதை பார்த்துக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருச்செந்தூர் முருகாப்பா இருக்காரு, அடுத்து புன்னை நல்லூர் அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் பண்ணவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகரப்பா இருக்காரு, இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு இப்போ கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்டாக வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் நம்ம வீட்டுக்கு வந்து பல வருஷங்கள் ஆச்சு. இவர் பார்த்தீங்கன்னா அசோக் சார் கிஃப்ட் கொடுத்து, அசோக் அண்ணா எங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் லீஸ் வீட்டுக்கு குடி போனோம், அந்த அண்ணெல்லாம் எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்தது கற்ப விநாயகர். இவர் பார்த்தீங்கன்னா நவதானியத்தில் செஞ்சுருப்பாங்க இந்த விநாயகரை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்காக வாங்கணும் இந்த ஃபோட்டோ, ஐயர் வாங்க சொன்னார். இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்க தனமக்கா கிஃப்டாக கொடுத்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா சத்யநாராயணப்பா, இவரை தான் ஃபஸ்ட்டு வாங்கின பூஜை பண்ணலான்னு. அடுத்து மகி என்ன சொன்னாங்கன்னா, சிலையே வாங்கி தர்றேன் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கினோம். ஸோ நம்மளோட பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த சைடு இந்த சைடு குத்துவிளக்கு வந்து இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னது 2, பெருசு 4 இருக்குது, அதாவது 3 ஜோடி இருக்குது. அவங்க எல்லாரையுமே எல்லா நாள்லையும் நம்ம வந்து அவ்வளோ விளக்கம் ஏற்ற முடியாது, லிட்டர் கணக்கில் ஆயில் பிடிக்கும், அதனால உட்காந்துக்கலாமா. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரொம்ப நல்ல நாள் பொழுது, நல்ல நாள்னா இந்த விசேஷ நாட்களில் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்மளுடைய பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க, அந்த டவுட் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இதுக்கு மேலே லென்த்தாக போயிடும், அதனால தான் நம்ம பூஜை ரூமில் இவ்வளோ தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சாமி வேணாலும் வீட்டில் வைக்கலாம், பட் அவங்கள நம்ம கூப்பிட்டுட்டோம் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும், எங்களுக்கும் நீங்கள் வேண்டிக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பூஜை ரூம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.